அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றேன். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தாயாம் திரு அவை தூய ஹிலாரி என்கின்ற இந்த தூயவரது திருநாளை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. இவரை குறித்த ஒரு நிகழ்வை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். ஹிலாரி தன்னுடைய இளமை பருவத்தில் பல்வேறு நூல்களை கற்றறிந்து அறிவில் திறந்தவராய் விளங்கி வந்தார். அப்போதெல்லாம் அவருக்கு வாழ்க்கையின் உண்மையான ரகசியத்தை அறிந்து கொள்வதுதான் முதன்மையான நோக்கமாக இருந்தது. அவர் எத்தனையோ மனிதர்களிடம் கேட்டபோதும் எத்தனையோ நூல்களை கற்றறிந்த போதும் வாழ்க்கையின் உண்மையான ரகசியத்தை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்போதுதான் அவருக்கு விவிலியம் வாசிக்க கிடைத்தது. அவர் விவிலியத்தை வாசிக்க வாசிக்க இத்தனை நாளும் அவரை தூங்க விடாமல் செய்த வாழ்வின் ரகசியத்திற்கான பதில் கிடைத்தது. அப்போதே அவர் இயேசுதான் உண்மையான இறைவன் என்பதை உணர்ந்து கிறிஸ்தவ நெறியை பின்பற்றத் தொடங்கினார். ஹிலாரி பிரான்ஸ் நாட்டிலே 315ஆம் ஆண்டு ஒரு கிறிஸ்தவர் அல்லாத பெற்றோருக்கு பிறந்தார். இவருடைய பெற்றோர் வசதி படைத்தவராய் இருந்தார்கள். அதனால் அவர்கள் ஹிலாரிக்கு மிகச்சிறப்பான கல்வியை வழங்கினார்கள். தான் பெற்றுக்கொண்ட கல்வி அனைத்தின் வழியாகவும் ஹிலாரி அறிவிலே சிறந்தவராய் விளங்கி வந்தார். அப்பொழுதெல்லாம் இவருக்கு வாழ்க்கையின் உண்மையான ரகசியம் என்ன என்பது பற்றி தேடல் அதிகமதிகமாக இருந்தது. அத்தேடல் அவர் விவிலியத்தை படித்தறிந்த போது நிறைவடைந்தது. ஹிலாரியிடம் இருந்த அறிவுத்திறனை கண்டு அவரை பாஸ்டியர் நகர ஆயராக உயர்த்தினார்கள். ஆயராக உயர்ந்த பிறகு ஹிலாரி மிகச் சிறப்பான பணிகளை ஆற்றி வந்தார். அந்த காலத்தில் ஆரிய பதம் என்னும் தப்பறை கொள்கை திருச்சபைக்கு பெரிய தலைவலியாக இருந்து வந்தது. அத்தப்பறை இயேசுவின் இறை இயல்பை மறுத்து வந்தது. இதை அறிந்த ஆயர் ஹிலாரி அதனை கடுமையாக எதிர்த்தார். இதனால் ஆரியரும் அவரோடு சேர்ந்த ஒரு சில ஆட்களும் மன்னர் கான்ஸ்டாண்டினோடு சேர்ந்து கொண்டு ஆயர் ஹிலாரியை பிரிஜியா என்னும் தீவிற்கு நாடு கடத்தினார்கள். அங்கே இவர் அடைந்த வேதனைகளுக்கு அளவே இல்லை. இருந்தாலும் அந்த வேதனை காலத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு தமத்திருத்துவம் குறித்த நூல் ஒன்றை எழுதினார். இது இன்று வரைக்கும் திருச்சபைக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்து வருகின்றது. பிரிஜியா தீவிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆயர் ஹிலாரி மீண்டுமாக பணித்தளத்திற்கு வந்து பல்வேறு பணிகளை செய்ய தொடங்கினார். குறிப்பாக திருவழிபாட்டு பாடல்களை ஒருங்கிணைப்பதும் திருவழிபாட்டை ஒருங்கிணைப்பதுமாக இருந்தார். இதற்கிடையில் 359ஆம் ஆண்டு செலுக்கியா திருச்சங்கம் கூடியது. அச்சங்கத்திலே ஆயர் ஹிலாரி இயேசுவினுடைய இறை தந்தையை குறித்து மிக ஆணித்தரமாக எடுத்துரைத்து ஆரிய பதத்தை மிக கடுமையாக எதிர்த்தார். இவ்வாறு திருச்சபையை எதிரிகளிலிருந்து கட்டி காப்பாற்றியும் திருச்சபை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிய ஆயர் ஹிலாரி 367ஆம் ஆண்டு இறை அடி சேர்ந்தார். இவருக்கு 1851ஆம் ஆண்டு அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 9ஆம் பத்திநாதரால் திருச்சபையின் மறை வல்லுநர் பட்டம் கொடுக்கப்பட்டது. தூய ஹிலாரியினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான பாடம் விவிலியத்தின் மீது உண்மையான தாகம். புனித ஹிலாரியின் வாழ்க்கை வரலாற்றை கேட்கின்ற போது அவர் விவிலியத்தின் மீது எந்த அளவுக்கு தாகம் கொண்டிருந்தார் என்பதையும் விவிலியத்திலிருந்தே அவர் வாழ்விற்கான அர்த்தத்தையும் கண்டுகொண்டார் என்னும் உண்மையையும் உணர்ந்து கொள்ளலாம். அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் விவிலியத்திற்கு நம்முடைய வாழ்வில் உரிய முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்பார் தூய எரோனிமஸ். நாம் விவிலியத்தை கற்றறியாமல் கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று தெரியவில்லை. விவிலியம் வாழ்வு தரும் வார்த்தைகளை கொண்டிருக்கின்றது. இந்த உண்மையை நாம் உணர்ந்து விவிலியத்திற்கு நமது அன்றாட வாழ்வில் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வது நம்முடைய கடமையாகும். இந்த இடத்தில் ஒரு உண்மை நிகழ்வை சுட்டிக்காட்டுவது மிக பொருத்தமாக இருக்கும்.
சில ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தியோப்பியாவை மெலனிக் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். ஒருமுறை அவனுக்கு தீராத நோய் வந்தது. அப்போது யாரோ ஒருவர் விவிலியத்தின் பக்கங்களை உண்டால் நோய் குணமாகும் என்று சொல்ல, அதன்படியே அவன் விவிலியத்தின் ஒவ்வொரு தாளாக கிழித்து உட்கொள்ளத் தொடங்கினான். அதிசயம் என்னவென்றால் அவனோட நோய் விரைவிலேயே குணமடைந்தது. அதன் பிறகு அவனுக்கு எப்போதெல்லாம் நோய் வந்ததோ அப்போதெல்லாம் அவன் விவிலியத்தின் பக்கங்களை கிழித்து உட்கொண்டு நோய் நீங்க பெற்றான். விவிலியம் இறைவார்த்தை வாழ்வு தரக்கூடியது என்பதை இதன் வழியாக அறிந்து கொள்ளலாம். நாம் வாழ்வு பெற விவிலியத்தை கிழித்து உண்ண வேண்டும் என்பது இல்லை. விவிலியத்தை ஆழமாக நம்பிக்கையோடு வாசித்தாலே போதுமானது. தூய கிளாரியினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவரை போன்று திரு அவையின் வளர்ச்சியிலே நம்மை கரைத்துக் கொள்ள விழைவோம். விவிலியத்தின் மீது தாகம் கொண்டவர்களாக நாம் வாழ முற்படுவோம். இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம். இதை நாம் அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறை திரு மரி அந்தோணிராஜ் அவர்களுக்கும், நாம் கேட்டறிய உதவி செய்த திருமதி மேரி செல்வி அமலி பாத்திமா அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நேயர் பெருமக்களே, இணைந்திருந்து கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள். வணக்கம்.